ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சாரீஸில் வந்து பார்டர் எப்படி வைக்கிறது அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதாவது செப்பரேட்டாக கிளாத் வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம எப்படி பார்டர் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு தின் பார்டரும் பேட்ச் ஒர்க்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி ரகு தமிழ் சேனல் அப்படின்ட்டு ஒரு காமன் சேனல் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸுமே வரும். அதில் வந்து டெய்லரிங் செப்பரேட்டாக டெய்லரிங் மட்டும் இல்லாமல் நிறையா இது வரும். அந்த ஒரு ஐடியாவில் தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த ரெண்டு சேனலும் ஒன்று தானா இல்லை அது வேறையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அதனால் இதை நான் சொல்லிக்கிறேன். அந்த ட்ரினிட்டி ரகு தமிழ் சேனல் அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல் தான். அதனால் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச இருந்தால் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாரீ வந்து நம்ம எப்படி வந்து வாங்குறது, எங்கே வாங்குறது, எப்படி மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பவும் சொல்கிறது தான், கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சாரீ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து ரூபியன் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல். இது வந்து நான் வந்து சாரீக்காக எடுத்திருக்கேன். இது வந்து ஈரோடு மேட்சிங் சென்டரில் வாங்கும்போது மீட்டர் வந்து 90 ரூபாய் சொல்கிறாங்க. நான் 5.5 மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிசுறு வருது நமக்கு. அப்போ இந்த பிசுரை நம்ம கவர் பண்ணி ஒரு பார்டர் வந்து எப்படி வைக்கிறது, அந்த சிம்பிளாக அந்த பார்டர் மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ப்ளவுஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நெட்டை விட ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா தெரியும். மீதியெல்லாம் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த டிசைன் இருக்கிறது நமக்கு சரியாக ஃபோல்டிங் ஆகாது, நெட்டு மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே இது கொஞ்சம் ரிஸ்க்கான மெட்டீரியல் தான். இதில் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு நார்மலான மெட்டீரியல் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸோட மெட்டீரியல். இது கீழே என்ன கலர் வைக்கிறோமோ அது வந்து நமக்கு மேலே டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அதனால் இங்கே கீழே எப்படி வேணும், என்ன கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லைனிங் அதில் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பாடி கலர் வந்து இதில் வந்து ஒரு லைட் எல்லோ மாதிரி ஷேடு. அதனால் நீங்கள் அதை வந்து நான் இப்போ இதில் லைனிங்காக கொடுத்துக்க போகிறேன். 3/2 ஹேண்ட், அதாவது எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வச்சுட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம பார்டர் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்போ வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும், உங்களுடைய பாடி சைஸு, உங்களுடைய இதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் ப்ளவுஸுக்கு மட்டும் 90 பாயிண்ட் வாங்கியிருக்கேன். பார்டர் கொடுக்கறதுக்காக ஒரு 80 சென்டிமீட்டர் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து அகலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மீட்டராக வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து, ப்ளவுஸ் மெட்டீரியல், ஃபால்ஸ், இதெல்லாமே நமக்கு என்னென்ன அதுக்கு வேணுமோ, ஒரு சாரி டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வேர் பண்ணுற வரைக்கும் அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம நமக்கு பிடிச்ச ரேட்டில், பிடிச்ச டிசைனில், பிடிச்ச மெட்டீரியலில் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது, ஆனால் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலுமே பேட்ச் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அது மாதிரி இது ஒரு நெட்டு மெட்டீரியலாக இருந்தால் கூட இந்த பேட்ச் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுல தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டான இதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது பார்டருக்காக நான் வந்து தின் பார்டர் போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் வந்து டோட்டலாக ஒரு 8 மீட்டருக்கு வந்து கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு லைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும், மீட்டர் மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதில் எத்தனை வேணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் போட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுற பீஸை ஃபேஸிங், அதாவது ஒன்று ரைட் சைடு பார்த்த மாதிரி, நெக் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்கேலில், அதாவது பேக் சைடு திருப்பி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கிங் வரும். ஏன்னா மேல் பக்கம் தான் டிசைன் இருக்குது, அதனால் திருப்பி வச்சு மார்க் பண்ணிவிட்டு
கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து லாங் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுங்க, அளவு கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒன் சைடு வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம நெக் பீஸு பானைக்கு டைமண்ட் நெக்குக்கெல்லாம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒன் சைடு வந்து நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் வரும்போது ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த கொஞ்சம் திக்னஸ் வந்து குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சாரீ வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். அதனால் அந்த பிசுறு வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணாமையே அதை வந்து நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது மட்டும் கரெக்டாக அந்த பிசுரை உள்பக்கமாக தள்ளி வச்சு தையல் போடுங்க. அந்த பிசுறு இருந்துச்சுன்னா நம்ம தைக்கும்போது ஒரு சில இடங்கள் அது வந்து வெளியே வரும். அதனால் அந்த பிசுரை வந்து கரெக்ட் பண்ணி தையல் போடுங்க. இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ரிஸ்கான மெட்டீரியல், கொஞ்சம் நகர்ந்து தான் போகும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து முந்தி மேல் பக்கம், அதாவது வலது பக்கம் நம்ம ஷோல்டர் சைடு வந்து நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து ரெடி சாரி வர்றதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அந்த ஆம்ஹோல்கிட்டயே நின்றோம். நம்ம பார்டர் வைக்கும்போது நல்லா கீழே வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்து சொருகி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதனால் மேல் பக்கம் வந்து நீங்கள் 2.5 மீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 மீட்டருக்கு மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அதே மாதிரி வந்துடும். நம்ம கடையில் வாங்குகிற சாரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆம்ஹோல்கிட்ட நின்றோம், அது பார்க்குறக்கே அந்த ஜாயிண்ட் பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உள்பக்கம் வர மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீடியில் உள்ளே நிறுத்திட்டு அந்த உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளீட்ஸ் இதெல்லாம் எதுவுமே அங்கே நீங்கள் வைக்க தேவையில்லை. எப்பவும் போல் நீங்கள் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப தின்னாக வேணும் அப்படிங்கிறனால அவ்வளோ கிளாத் எக்ஸஸாக விட்டு நான் தைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு 1 இன்ச் பார்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதை ஓரமாகவே வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அது மறுபடியும் கட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு வேணும், நீங்கள் தின்னா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இல்லை அந்த 1 இன்ச் அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஓரமாகவே வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து மேல் பக்கம் வந்து லைட்டாக சாரியோட கிளாத் தெரிகிற மாதிரி, அதாவது லைட்டாக அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் மாதிரி உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். ஓரளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சு சுற்றி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்க பிசுரை கூட நீங்கள் உள்பக்கமாக மடித்து தையல் போடலாம். இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து மேல் பக்கமாக மடிச்சிருப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு வர்றதை உள்பக்கம் நம்ம சொருகும்போது உள்பக்கம் ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல வரும், அதை உள்பக்கமாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மடித்து தைச்சிருக்கிறத ஓரமாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி தையல் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பீஸ் மடிச்சிருக்கிற இடத்துல வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது சுற்றி நம்ம போடும்பொழுது மேலே அந்த 2.5 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி முந்தி வந்து முந்தியை கிராஸ் பண்ணி கீழே நம்ம ஃபால்ஸ் வைக்கிற இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி வைக்கலாம். எங்கேயும் இடையில நிறுத்துற மாதிரி வராது. ஏன்னா ஒரே லைன் தான் நீங்கள் ஜாயின் போட்டிருக்கீங்க. சுற்றி வைக்கிற மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எண்டு வரைக்கும் நம்ம ஃபால்ஸ் கீழே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லை கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் தானே அப்படின்னா அந்த கடைசி வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நிறையாவே இருக்கும். அதனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். கார்னர் வந்து நீங்கள் அப்படியே ஒரு முக்கோணம் மாதிரி மடித்து அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியாது.
கீழே வரைக்கும் அந்த லைட்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த கார்னர் மட்டும் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் எடுத்து விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரமாக நிறுத்திட்டு நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் தையல் இந்த மாதிரி இருக்கும். பிசுரெல்லாம் அடுத்த தையல் போடும்போது பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த இடத்துல லாங் ஸ்டிச் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். சின்ன தையல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது பிரிக்க தேவையில்லை, சேம் கலர் நீங்கள் போடுறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த மெட்டீரியலில் நம்ம தையல் போட்டால் மட்டும்தான் ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்டாக பண்ண முடியும். இப்போ இந்த எட்ஜில் நம்ம ஓரமாக வச்சு தையல் போட்டுக்கலாம். பிசுறு வெளியில் நீட்டுற மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது நம்ம அகலம் அதிகமாக இருக்கிறனால ஒரு சில இதில் வந்து கரெக்டாக ஈவனாக நம்மளால் கட் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிசுறு லைட்டாக வரும். அந்த பிசுறை வந்து நீங்கள் வெளியில் தெரியாத மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சுற்றி அதே அந்த மேலே ஆம்ஹோல் அந்த இடுப்பு சொருகிற ஃப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஒரு ரவுண்ட் பண்ணி கீழே ஃபால்ஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் வேணாலும் போட்டுக்கலாம், ஹெம் பண்ணோனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு பேட்ச் மட்டும் உங்களுக்கு எப்படி வேணாலும் ஒரு ரவுண்ட் பண்ணி வைக்கலாம், ஒரு ஓவல் ஷேப்பில் வைக்கலாம், ஒரு ஸ்கொயர் டைப்பில் வைக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் வைக்கலாம், அந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இதில் வைக்கலாம். ஃப்ளவர் மாதிரி வைக்கிறது எல்லாம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி காமனாக அந்த கார்னர்லாம் வர டிசைன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு கிராஸ் டைப்பில் மடிச்சிருக்கேன். இப்போ இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா சைடில் 2-2 இன்ச்சும் ஆப்போசிட்டில் நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி 8 இன்ச்சும் வச்சிருக்கு. வச்சு நான் வந்து இது ஒரு டைமண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 4 எத்தனை டிசைன் வேணுமோ அத்தனை இது வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் வேணும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் நம்ம வச்சு அந்த பேப்பரோடு வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் நீங்கள் எத்தனை டிசைன் வேணுமோ அத்தனை வந்து அந்த பேப்பர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அந்த மார்க்கிங் அந்த பாயிண்ட் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால ஃபேஸிங் வந்து உங்களுக்கு உள்பக்கமாக அதாவது வர மாதிரி வச்சு நம்ம மேலே தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நல்ல மெட்டீரியல் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் வந்து கீழே கிளாத்தை வச்சு மேல் பக்கமாக வச்சு அப்படியே கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3-4 எத்தனை வேணுமோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பேட்ச் பண்ணுமோ பார்த்தா இப்போ நம்ம ஷோல்டரில் இருந்து முந்தி வந்து ஃப்ளோட்டிங் அப்படியே விட்டோம் அப்படின்னா முந்தி மேலே ஷோல்டரில் இருந்து கீழே வரைக்கும் ஒரு 3 டிசைன் இருந்தால் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸுக்கும் அந்த டிசைனுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளாத் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஃப்ளவர் எந்த ஃப்ளவர் நமக்கு வேணுமோ அந்த ஃப்ளவரை வந்து நம்ம அதில் வந்து சென்டரில் வர மாதிரி நம்ம வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வைக்கும்போது சைடு வந்து நீங்கள் உள்ள ராங் சைடில் இப்போ நான் தையல் போடுறேன், ரைட் சைடு வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும். கரெக்டாக லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சில் பிரிக்கிற மாதிரி ஒரு 3 இன்ச்சில் வச்சுட்டு தையல் எக்ஸ்ட்ராலாம் விட்டுறாதீங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் நீரில் உள்ளே நிறுத்தி திருப்பிக்கணும். அப்போ தான் நம்ம அயன் பண்ணும்போது மறுபடியும் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூ வந்து சென்டரில் வர்ற மாதிரி நான் வந்து அதில் சுற்றி நான் வந்து தையல் போடுறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் தெரிகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சு அந்த இதில் நிறுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்பவுமே நம்ம அந்த நான் ஏற்கனவே பேட்ச் ஒர்க்லலாம் சொல்லியிருக்கேன், நம்ம எந்த ஒரு இந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களால் அது முடிக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து பிசிறு இல்லாமல் உங்களால் அதை ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வந்து ரைட் சைடு ராங் சைடு நல்லா அயன் பண்ணிக்கோங்க, ஹீட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் கார்னர் வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் பண்ணும்பொழுது அந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஃபோல்டிங் ஆகும். ரவுண்டாக இருந்தாலும் சரி, ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருந்தாலும் சரி, எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஸ்டிச் போடுறது, அந்த லாங் ஸ்டிச் போடுற பர்பஸே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் அந்த லைன் மட்டும் நீங்கள் வளைக்காமல் அந்த எந்த இதில், ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு பேப்பர் வந்து ஸ்லிப் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இதில் ரஃபாக தைச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று தைச்சு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி தையல் போடுங்க. கார்னரும் அதே மாதிரி வச்சு நல்லா அது ஒரு மாதிரி உள்ள ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நம்ம இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 ரூபா 12 ரூபா தான் இருக்கும். அந்த இது வந்து நமக்கு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஏன்னா ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த இதெல்லாமே நம்ம அதில் தான் வைப்போம். அந்த க்ளூ வந்து ஒன்று வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளூ வந்து யூஸ் பண்ணியே ஆகணும்னு இல்லை, நம்ம அப்படியே வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஃப்டி, அதாவது தைக்கும் போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், கரெக்டான பொசிஷனில் வச்சு தைக்கலாம் அப்படிங்கறக்காக மட்டும்தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளூ யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து அப்படியே வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சுக்கலாம். கரெக்டாக அந்த முந்தியிலிருந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பேக் சைடில் 3 மார்க்கிங் போடுறேன். அந்த 3 மார்க்கிங்கில் தான் நான் இந்த பேட்ச் வந்து நான் பண்ண போகிறேன். கரெக்டாக எந்த இடம் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க, அந்தந்த இடத்துக்கு நேராக கரெக்ட் பண்ணி அந்த பேப்பர் அந்த அந்த ஷேப் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் போடும்பொழுது பின்னாடி வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து வரிசையாக 3 வந்து நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க பேப்பரை வந்து ஒரு கொஞ்சமாக ஒர 1/4 இன்ச் விட்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் லைட்டாக க்ளூ, ரொம்ப டார்க் நிறைய போட வேண்டாம், லைட்டாக க்ளூ போட்டுட்டு இங்கே அதாவது ஒரு நேர் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல அப்படியே கமுத்தி வச்சு நல்லா சைடு வந்து அந்த பசையெல்லாம் பேப்பரில் ஒட்டாத மாதிரி கரெக்ட் பண்ணி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
லைட் ஹீட் இருந்தால் போதும், அது உடனே ட்ரை ஆயிரும். உடனே ட்ரை ஆகணும் அப்படிங்கறக்காக தான் அயன் பாக்ஸ் வைக்கிறோம். சீக்கிரமா அந்த க்ளூ வந்து நமக்கு ட்ரை ஆயிரும், உடனே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ட்ரை ஆனோம்னா அந்த மேலே இருக்க பேப்பரை மட்டும் நீங்க அதை கிழிச்சு எடுத்துருங்க. பேப்பர் கிழிக்கும் போது அந்த கார்னர் வந்து நல்லா ஒட்டி இருக்கான்னு பார்த்துட்டு கிழிங்க. அந்த கார்னரை வந்து, அதாவது எப்படியும் நம்ம தையல் போட தான் போறோம், இருந்தாலும் எடுக்கும்போது சேஃப்டியா பார்த்து எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்க அந்த லாங் தையலை வந்து அதிலிருந்து பிரித்து எடுத்துடலாம். இதில் வந்து ஒவ்வொரு சுடிதார் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட் போட்டு ஈவனாக ஒரே மாதிரி ஹெம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹெம்மிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். சேம் கலர் த்ரெட் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெஷின் ஸ்டிச்சை கூட போட்டுக்கலாம். அல்லது நம்ம ஃபேஷன் ஸ்டிச், அதாவது மல்டி ஸ்டிச் மிஷினில் வச்சு டிசைனாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் நார்மலாக வந்து மெஷின்லேயே வந்து நம்ம போடுற அதே ஸ்டிச்சஸ் வந்து இதில் நான் வந்து அந்த மூணு டிசைனுக்குமே நார்மலாக வர டிசைன் போடுறேன். மறுபடியும் உங்களுக்கு வேறு எங்கேயாவது இந்த பேட்ச், இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணி அந்த முந்தியோட கார்னர், அதாவது முந்தி எடுத்து முன்பக்கம் சொருவணும் அப்படின்னா அந்த இடத்துல தெரியணும். சிங்கிளாக வந்து நம்ம ஃப்ளீட் விட்டோம் அப்படின்னா செஸ்ட்டுக்கிட்ட ஒரு டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். சிங்கிள் ஃப்ளீட் போடும்போது அப்படின்னாலும் முன்னாடி வேணும்னாலும் அந்த மாதிரி நம்ம ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு விசிபிளாக தெரியும், பார்க்க டிசைன் அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அதே மாதிரி ஹிப்புக்கிட்ட கூட வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். எங்கெங்கே வச்சா அது நல்லா தெரியும் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சாரீ கட்டுறனால உங்களுக்கு புரியும். அதனால் அந்த இடத்துல நம்ம இது போய் வைக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரியான டிசைனாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ அந்த ஃப்ளவர் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணி அயன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அந்த தையலுடைய, நம்ம எப்படி தையல் அந்த கட்டிங்லெல்லாம் போடுறோமோ அதை பொறுத்து தான் வரும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இதாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கீழே ஃப்ளீட்ஸ் வர இடத்துல நல்லா பெருசு பெருசாக அந்த ஷேப் வச்சா நல்லா இருக்கும். ஃப்ளீட்ஸ் வர இடத்துல அப்படின்னாலும் நீங்கள் கீழ்ப்பக்கம் வச்சாலும் அது நல்லா இருக்கும். ஏன்னா அது நம்ம ஃப்ளீட்ஸ் மேலே சொருகும்பொழுது கீழ்ப்பக்கம் வந்து அந்த டிசைன் தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 80 சென்டிமீட்டரில் வச்சு தான் இந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேட்ச் ஒர்க் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம சேர்த்து அதிகப்படுத்தி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வேறு டிசைன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு லீனாக இருக்கவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் போதும் அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதும். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அந்த லாங் ஸ்டிச்சை நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம போடுற தையல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த லாங் ஸ்டிச் வந்து நம்ம அந்த கார்னருடைய தையலுக்காக மட்டும்தான், அயன் பண்ணுறதுக்காக மட்டும்தான், அந்த ஃபினிஷிங்காக மட்டும்தான் போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான ஸ்டிச்சஸ் போடலாம், ஹெம் பண்ணலாம், அல்லது டிசைன் போடலாம். என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பிளெயினில் வந்து நான் வந்து உங்களுக்கு டிசைன் மெட்டீரியல் வந்து அப்ளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவே வந்து நீங்கள் ஃப்ளோரல் வர டிசைனில் பிளெயின் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன்ஸும் அந்த இதுவும் கலர்ஸும் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்களாக வந்து உங்களுக்கு பார்த்து நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்து கட்டினீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஸ்ட்டும் வந்து நமக்கு ரீசனபிளாக தான் வரும், ரொம்ப அதிகமாகலாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, சாரீலையும் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம வேர் பண்ணும்பொழுது நார்மலாக கட்டுற சாரியை விட இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும், நம்மளாக பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸும் இருக்கும்.
கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரூபியன், ரூபியன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபா ஒரு மாதிரி மெட்டீரியல் இருக்கும், அதை சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம கட்டுறதுக்கு உடம்புல குத்துற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம பார்த்து நிறைய மெட்டீரியல் இருக்கிற இடத்துல தான் நம்ம பார்த்து சூஸ் பண்ண முடியும். நம்ம கேட்ட உடனே அந்த மெட்டீரியல் வந்து நம்ம கிடைக்காது. அதனால நீங்க போய் பார்த்து மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அது ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது நமக்கு கரெக்டா ஆப்டா வருமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நிறைய பிளைன் சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் எடுத்துட்டு போறாங்க. அதனால நீங்களும் அது மாதிரியான கலர்ஸ் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதை வந்து இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.